அல்லேலூயா. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் குரூப் லீடர்ஸ் ஆல்சோ டு கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் டு ஹெல்ப் ஆர் அசிஸ்ட் திஸ் அஷரிங் அண்ட் ஹால் டிசிப்ளின் அண்ட் ஸோ ஆன். இங்கே ஹால் டிசிப்ளின் மற்றும் இந்த ஒழுங்குபடுத்துகிறதான வேலைகளில் குரூப் லீடர்ஸும் வந்து எங்களோடு கூட ஒத்துழைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஈ யொக்க ஆல் டிசிப்ளின் ஈ யொக்க காரியக்கிரமம்லோ கூட குரூப் லீடர்ஸ் அந்தரு கூட கலிசி மாத்தோ சேரி சகரிஞ்ச வலிசினதிகா கோருச்சுனா. ஒன்லி டூ அவர்ஸ் ஆர் ஃபோர் அவர்ஸ் யூ ஹேவ் குரூப் மினிஸ்ட்ரி, ஆஃப்டர் அவர்ஸ் டோன்ட் பி ஃப்ரீ, ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் அஸ் இன் தி அஷரிங் அண்ட் ஹால் டிசிப்ளின் ஸோ தட் எவ்ரி திங் வில் பி இன் தி இன் ஆர்டர். உங்களுக்கு குழு நிகழ்ச்சிகள் ஒரு நாளில் 2 மணி நேரமோ அல்லது 4 மணி நேரமோ மட்டும்தான், மற்ற நேரங்கள் நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம். இந்த அஷரிங் ஹால் டிசிப்ளினில் நீங்கள் வந்து உதவி செய்தால் அது நலமாக இருக்கும். మీకు 2 గంటలు 4 గంటలు ఇవ్వబడి ఉన్నవి. ఇతర సమయంలో కూడా మీరు అలాగన ఊరక వండకుండా ఈ యొక్క హాల్ డిసిప్లైన్ పనిలో కూడా వచ్చి మీరు పాల్గొనవచ్చు. ఓన్లీ ఫ్యూ మినిట్స్ వీ హ్యావ్ టు మెడిటేట్ ద వర్డ్ ఆఫ్ గాడ్. ప్లీజ్ డోంట్ గో అవుట్ అండ్ కమ్ ఇన్ అండ్ మేక్ ఎనీ డిస్టర్బెన్స్. బీ దేర్ ఇన్ ద ప్లేస్ వేర్ యు ఆర్ అండ్ హియర్ ది వర్డ్ ఆఫ్ గాడ్. தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நமக்கு சில நிமிடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அங்கும் இங்குமாக எழும்பி போகிறதும் வருகிறதுமாக இராமல் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தானே இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேவன் யொக்க வாக்கியமனு தியானிச்சு நிமித்தமும் மனக்கு கொந்த சமயம் மாத்திரமே இவ்வபடியது கனுக மீரு உன்னட்டு ஸ்தலமுலோ நுண்டி அக்கடக்கட லேச்சி வெல்லக்குண்டா மீரு உன்ன ஸ்தலமுலோனே தேவன் யொக்க வாக்கியாన్ని శ్రద్ధగా ఆలకించుడి. தி ஹெட்டிங் ஆர் தி தீம் given to us for this youth camp is life in high places and the finished work of Christ at the cross. இந்த வாலிபர் முகாமின் தலைப்பு என்னவென்றால் உயர்ந்த இடங்களில் உள்ள ஜீவியமும் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்காக நிறைவேற்றி முடிக்கப்பட்ட கிரியையும் என்பதாகும். இ மகாமி யொக்க சீர்ஷிக ஏன்டே ఉన్నత స్థలములో ఉన్నటువంటి జీవితమును యేసు ప్రభు సిలువలో మన కొరకు సమస్తము సమర్థము చేయబడినటువంటి కార్యం పని. వి ఆర్ కాల్డ్ బై గాడ్ టు హావ్ ఏ హై ప్లేస్ లైఫ్, నాట్ లోవర్ ప్లేస్ ఆర్ నాట్ వెరీ లో స్పిరిచువలీ ఫిజికలీ లిటరలీ. నాం ఒవ్వొరువరుం உன்னதங்களில் இருக்கிறதான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் ஒரு தாழ்ந்த ஒரு ஜீவியமோ அல்லது மிகவும் தாழ்வான ஒரு ஜீவியமோ எழுத்தின்படியாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ செய்யும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை. மனமும் உன்னத ஸ்தலமுலோ கூட நிவசிச்சினட்டுவண்டி ஒரு ஜீவித்தமு கொருக்க மனம் பிளவுபடி உண்ணாமே காணி மனமு கிருந்தி பாகமுலோ அனகா அடுகினட்டுவண்டி ஸ்தலமுலோ ஜீவிச்சி நிமித்தமும் மனம் பிளவுபடலேது. So in these days we have to leave all the lowest place experience and go up, fly up, go higher and higher. ஆகையினால் இந்த நாட்களில் நாம் இருக்கிறதான இந்த தாழ்வான இடங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான உன்னதமான இடத்துக்கு நேராக நாம் ஏறி போக நாம் பிரயாசப்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்தவலன மனம் உண்ணட்டுவண்டி மனம் ஜீவிச்சினட்டுவண்டி ஈ யொக்க தினமுல்லோ கூட மனம் அடுகைனட்டுவண்டி அநீச்சியமைனட்டுவண்டி ஸ்தితిలో கூட மனம் விடுச்சிபெட்டி மனம் ஒரு உன்னதமைனட்டுவண்டி ஸ்தானములో கூட ஜீவிச்சினட்டுவண்டி జీవితమరకు మనం ఎక్కి వెళ్ళవలెను. We had a chief pastor called Jake Brithna Singh. He used to say oftenly that the more higher and higher and higher we go up by flying in the spirit, to that extent we see the world small, smaller, smallest, at last nothing, zero. We cannot see the world and its lust or fashions.
நமக்கு அருமையான ஒரு தலைமை பாஸ்டர் இருந்தார்கள், பாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங்கம் அவர்கள். அவர்கள் அடிக்கடி சொல்கிறதான காரியம், நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நாம் உயர 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 பறந்து ஒரு உன்னதமான வாழ்க்கை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பூமி, இந்த உலகமானது சிறிதாக, மிகவும் சிறிதானதாக, கடைசியாக இது ஒன்றுமில்லாததாக, இதில் இருக்கிறதாக, காண முடியாததாக, காண முடியாததாகவே இது மாறிவிடுகிறது என்பதை அவர் அடிக்கடி சொல்வதை நான் ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். மனக்கு ஒக்க பிரியமைனட்டுவண்டி பிரதான பாஸ்டர் గారు జేకబ్ రత్నసింగం గారు ఉండేను. ఆయన ఇలాగన చెప్తూ ఉందరు, మనం పరిశుద్ధాత్మ అభిషేకము ద్వారా ఎంత ఉన్నతమైనటువంటి అనుభవంలోనికి మనం వెళ్ళొచ్చు, ఎక్కుచు, పెరుగుచ్చు వెళుతూ ఉంటామో అంతగా ఈ లోకము అనేది మనకు చాలా అల్పముగా, చిన్నదిగా, అది చూడలేనటువంటి, కనబడలేనటువంటి స్థితికి వచ్చినని. అనదర్ చీఫ్ పాస్టర్ పాస్టర్ ఎస్పిఎన్ఎస్ హి యూజ్ టు సే హెన్ also is included in the category of flies. இன்னொரு தலைமை பாஸ்டர் பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் அவர்கள் இவ்விதமாக சொல்வதுண்டு, கோழி அதுவும் பறக்கிறதான பறவை இனத்தை சேர்ந்ததான ஒன்றுதான். இங்கொக்க பிரதான பாஸ்டர் గారు ఉండేను, ఆయన ఎస్బి ఆనెస్ట్ పాస్టర్ గారు, కోడి కూడా ఇతర పక్షుల వలె అది ఎగురుచున్న ఎగురు ఉన్నటువంటి ఆ స్థితిలో కూడా కనబడును. బట్ హెన్ ఫ్లైస్ offered very oftenly or rarely or hardly, it used to walk much time and unavoidable situation only it flies. இந்த கோழி ஆனது பறக்கும் தன்மை உடையதா இருந்தாலும் இது எப்போதும் பறக்கக்கூடியதல்ல, இது எப்போதும் நடந்து கால்களால் நடக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது, ஆபத்து போன்றதான சூழ்நிலைகள் வரும்போது மாத்திரமே அது கொஞ்ச நேரம் பறக்கக்கூடியதா இருக்கும் என்று அவர் சொல்லுவார். கோழி அனுநதி ఎగురుటకు కలిగినటువంటి శక్తి సామర్థ్యము తనలో ఉన్నప్పటికీ అది ఎల్లప్పుడూ కూడా తన కాళ్ళతో నడిచే పక్షిగానే ఉండును. కానీ అయితే ఎప్పుడైతే తనకు ఆపదలు కలుగునో అటువంటి సందర్భంలో మాత్రమే అది ఎగరగలిగినదిగా ఉండెను. బట్ అనదర్ ఫ్లై కాల్డ్ ఈగిల్, ఇట్ గోస్ అప్ అండ్ అప్, నెవర్ కమ్స్ డౌన్, ఆల్వేస్ ఇట్ ఇస్ ఇన్ ది హైయర్ ప్లేసెస్, నెవర్ వాక్స్. బట్ only flying, we should be like eagle, not like a hen. அவர் சொல்வார், இன்னொரு பறவை இருக்கிறது, அது கழுகு. அது எப்போதும் உயர 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 பறந்து கொண்டே தான் இருக்கும். அது நடப்பதே இல்லை, கால்களால் நடப்பதே இல்லை. அதே போல நாமும் தேவனுடைய ஜனங்களும் உயர உன்னதமான இடங்களில் நாம் பறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று, நாம் கழுகுகள் என்று அவர் சொல்வதை நாம் ஞாபகம் கொள்ளுகிறோம். ஆயினும் இங்கொக்க காரியமனை குறித்து இலாகன செப்பதொரு பக்ஷு ராஜு அனே ஆ யொக்க பக்ஷி கூட அது உன்னதமைனட்டுவண்டி ஆகாசமலு கூட எகுருத்தோ 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 அது உன்னதமைனட்டுவண்டி சிக்கனமலோனிக்கு எகுருச்சு வெள்ளிப்போவును. అలాగనే మనము కూడా ఆత్మీయ జీవితంలో కూడా అటువంటి ఉన్నతమైన శిఖరములో కూడా మనము ఎగురు అరమగా ఉండవలనని. Yes, I want to be like eagle, going up and up and down, up and up by flying, and to live in higher places. How many of you say so? Please lift up your hand and shout and hallelujah. ஆம், நான் ஒரு கழுகை போலவே உயர உயர பறந்து ஜீவிக்கிறதான ஒரு உன்னதமான வாழ்க்கை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? வாஞ்சிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அலிலியா சொல்லுங்கள். அவனு மீலோ எந்த மந்தி நேனு பக்ஷு ராஜு வலையே உன்னத ஸ்தலமலோனிக்கு நேன் எகுருச்சு ஜீவிச்சாலனி கோருச்சுன்னவர் அந்தரும் கூட சேத்துல பைக்கத்தை அலிலி செப்பண்டி. Praise be to the holy name of Jesus. యేసువునుడియ పరిశుద్ధ నామముకు స్తోత్రం ఉండవ. దేవుని పరిశుద్ధ నామానికి స్తోత్రములు కలుగును గాక. We are able to fly high. We are able to live in high places because our Jesus Christ did everything for that at his cross. యేసు సిలువయిల్ அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறபடினால் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட உயரமான இடங்களுக்கு ஏறக்கூடியவர்களாக, பறக்கக்கூடியவர்களாக நாம் மாற முடியும் என்பது சத்தியம். యేసు ప్రభు సిలువలో మన కొరకు సమస్తమును చేసి ముగించినంత మూలముగా మనం ఉన్నతమైనటువంటి స్థలములోనికి మనము ఎక్కుచు ఎగురుచు ఒక ఉన్నతమైన జీవితమును చేయుటకు సాధ్యమగును. There are two higher experiences. One is the higher experience in this world, literal, physical, material. Another is
spiritual higher experiences or higher places. இரண்டு விதமான உயர்ந்த இடங்கள், ஒன்று எழுத்தின்படியாக சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியில ஒரு உயர்ந்த ஒரு இடம், இரண்டாவது ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு உயர்ந்த இடம் ஒன்று, உயர்ந்த ஜீவியம் ஒன்று உண்டு. இரண்டு விதமானவற்றை உன்னத ஜீவிதம் என குறித்து மனம் சொல்லுகிறோம். முதட்டது ఈ భూసంబంధమైనటువంటి ఐశ్వర్యములు ఆశీర్వాదములను పొంది జీవించుట, రెండవదిగా ఆత్మానుసారమైనటువంటి ఆత్మీయ ఆశీర్వాదములను పొంది జీవించుట. దిస్ నైట్ ఐ వాంట్ టు టెల్ హౌ టు బి ఇన్ ది హైయర్ ప్లేసెస్ మెటీరియల్లీ అండ్ హౌ టు బి ఇన్ ది హైయర్ ప్లేసెస్ spiritually. இன்று இரவு எப்படி பொருளாதார ரீதியில் அல்லது எழுத்தின் பிரகாரமாக உயர்ந்த இடங்களில் ஜீவிப்பது என்பதையும், ஆவிக்குரிய நிலையிலும் உயர்ந்த ஜீவியங்களில் ஜீவிப்பது என்பதை பற்றியும் இன்று இரவு உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ఈ రాత్రి సమయమందు ఏ విధముగా భౌతిక సంబంధమైనటువంటి కార్యములలో కూడా మనము ఉన్నతమైనటువంటి జీవితమును చేయగలము, ఆత్మ సంబంధమైనటువంటి కార్యములలో కూడా మనం ఏ విధముగా ఒక ఉన్నత జీవితమును చేయదము అనే కార్యాన్ని కూడా మనం ధ్యానించబోచున్నాం. ఫర్ దట్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ అవర్ క్రైస్ట్ వాస్ ఎక్సాల్టెడ్. அதற்காக முதலாவதாக நம்முடைய கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த கொருக்கு மொட்டமொதட మన ప్రభువైన యేసు క్రీస్తు ఆయన పైకి ఎత్తబడి ఉన్నాడు. And Jesus said in John chapter 12 verse 32 that if I be lifted up from the earth will draw all men unto me. அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12:32 சொல்லும் பொழுது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவார்த்தா 12:32 மனம் சதிவினப்படு, நேனு பூமி மீத நுண்டி பைக்கெத்தபடி நீடலா அந்தரணி நாயத்துக்கு ஆகர்ஷிச்சு கொந்தனன் இயேசு செப்பேனோம். Jesus Christ first exalted at the cross to exalt us, to take us to high places. Secondly, he was lifted to the right hand of God, highest place, most holy place, the place no one could go without the cross or blood of Christ. That is second ascension of our loving Jesus Christ for our sake. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டதின் நிமித்தமாக நாம் ஒரு உன்னதமான ஜீவியம் செய்வதும்படியாக, இரண்டாவதாக அவர் பிதாவினுடைய வலது பாரசத்தில் உயர்த்தப்பட்டார், அதாவது மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அது அவருடைய இரண்டாவது, அவர் உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டதான இடம், அங்கே யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்திற்கு அவருடைய சிலுவையின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய பாடுகளின் மூலமாக நாம் போகும்படியாக அவர் உயர்த்தப்பட்டார். மொட்டமொதட்டா பிரபுவையின இயேசு கிறிஸ்து ఆయన కల్వారి సిలువలో కూడా ఎత్తబడినప్పుడు మనం ఉన్నతమైనటువంటి స్థలములో కూడా జీవించి నిమిత్తమై ఉన్నది. రెండవదిగా ఆయన పునరుద్ధానుడగా లేపబడి తండ్రి కుడి పార్శ్వమందు ఆయన కూర్చుని ఉన్నాడు. ఆ స్థలములోనికి ఎవరు కూడా ప్రవేశించలేరు. అటువంటి స్థలములో కూడా మనల్ని ప్రవేశించుటకు ప్రభు ఇటువంటి కార్యమును చేస్తున్నారు. సో జీసస్ క్రైస్ట్ వాస్ ఎక్సాల్టెడ్ అట్ ది క్రాస్ and he called all the men in this world, come unto me and see and be saved and be blessed and come unto the higher and higher and higher spiritual position. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு, சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷரையும் தம்மண்டையை அழைத்து, வாருங்கள், பாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நீங்களும் இந்த உன்னதமான ஒரு ஜீவியம் செய்ய கூடும் என்கிறதான ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியவராய் அவர் மாறுகிறார். பிரபுவையின இயேசு கிறிஸ்து சிலுவலோ விளையாடப்படினது எத்தப்படினது எந்தக்கண்டே ஈ யொக்க லோகமலோ உன்னட்டு மனுஷல் அந்தரணி கூட நாயத்துக்கு ரெண்டி ரெண்டி நாயத்துக்கு ரெண்டி ఎందుకంటే ఈ ఉన్నతమైనటువంటి జీవితము చేయుటకు మీకును సాధ్యమగునని పిలుచుచున్నాడు. He was exalted the right hand of God, that shows that I exalted the right hand of God, from that place I request, I make supplication, I pray for you, ask unto you unto God, so that you might be perfected spiritually
and be caught up at the coming of the Lord. அவர் இரண்டாவதாக பிதாவினுடைய வலது பாரசத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக ஜெபிக்கிறார். எப்படியாகிலும் நாமும் பூரணப்பட்டவர்களாய் மாறி அந்த இடத்திற்கு கர்த்தருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக கூடியதான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார். பிரபுவின் இயேசு ரெண்டாவதுகா தன்றி குடி பார்ஷ்வமந்து ఆయన హెచ్చింపబడి ఉన్నాడంటే ఆయన అక్కడ నుండి మన కొరకు విజ్ఞాపన చేయించు ఉన్నాడు. ఎందుకంటే మనము కూడా ఆ యొక్క రాకడలో ఎత్తబడి నిమిత్తమును ఆయన మన కొరకు విజ్ఞాపన చేయించు మనల్ని సిద్ధపరుస్తూ ఉన్నారు. ది సపోర్టింగ్ వర్సెస్ ఆర్ కొలొసియర్ చాప్టర్ 3 వర్స్ 1 2 3 అండ్ ఎఫెషియన్ చాప్టర్ 2 వర్స్ 6 అండ్ ఎఫెషియన్ చాప్టర్ 1 వర్స్ 3. இதற்கு ஆதாரமான வசனங்கள் கொலோசியர் 3:3, எபேசியர் 2:6, எபேசியர் 1:3. దీనికి సంబంధించినటువంటి వాక్యములు కొలొస్సీయులు 3వ అధ్యాయము 1వ వాక్యము నుండి 3వ వాక్యములు, ఎఫెసీయులు 2వ అధ్యాయము 6వ వాక్యములు, ఎఫెసీయులు 1వ అధ్యాయం 10వ వాక్యము. అండ్ ఇన్ దిస్ ఇన్ ది పేపర్ విచ్ గివెన్ అండ్ అవర్ హ్యాండ్ it is written about Isaiah 58 verse 14 about an exaltation that is material or physical or the exaltation will be are in this world. நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த கருத்து சித்திரத்தில் அந்த புக்கில் ஏசாயா 58:14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் இருக்கிறதான உயர்த்தப்படுதல் எழுத்தின்படியான பொருளாதார ரீதியில சரீர பிரகாரமாக நாம் இந்த பூமியில உயர்த்தப்படுவதை குறிக்கக்கூடிய ஒரு வசனமாயிருக்கிறது. ஈ யொக்க மனக்கு இவ்வப்படின்டுண்டி சீஷிக யொக்க ஈ யொக்க வாக்கிய பாகமும் ஏசாயா கிரந்தமும் 58:11 அது உன்னத ஸ்தலமுலோ கூட எக்கிஞ்சது அனு செப்பினப்படு మన యొక్క జీవితంలో కూడా ఆ ఉన్నత స్థలములోనికి ప్రభు మనల్ని నడిపించుచున్నారు. When you meditate the verses above and below, you can understand if we follow Sabbath rules or the worshipping way in the proper manner or if we give reverence to God while we are worshipping him, we will be blessed with such blessings, worldly blessings. நீங்கள் அந்த மேலும் கீழும் இருக்கிறதான வேத பகுதியை நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஓய்வு நாளை சரியான விதத்தில் ஆசரிக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் தேவனை ஆராதிக்கிற விதத்தில் சரியான விதத்தில் பயபக்தியோடு ஆராதித்தால் இந்த பூமியில இந்த உலகத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களோடு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இக்கட சதுவு சொன்னி வாக்கிய பாகம் யொக்க முந்து பாகமலோ மனம் சூசினப்படு விசிராந்தி தினமுலனு சரியான ரீதிலோ கூட மனமு ஆச்சரிச்சினட்லைதே இங்க செப்பவலంటే தேவனி பயமுதோ பக்தித்தோ கூட மனம் ஆராதிச்சினப்படு ఈ భూసంబంధమైనటువంటి సమస్త విధములైనటువంటి Deuteronomy chapter 26 verse 18 and 19 உபாகமம் 26:18 19 ఇక్కడ ద్వితీయోపదేశ కాండము 26:18-19 and Deuteronomy 32 verse 13 உபாகமம் 32:13 ద్వితీయోపదేశ కాండము 32:13 Deuteronomy 28 verse 1 verse உபாகமம் 28:1 நிர்கம தித்தியோபதேச காண்டமு 28:1 God will bless us with high places and experiences if we obey the commandments, rule, precepts, laws, everything Bible says so. வேதாகமம் சொல்லுகிறது ஆண்டவருடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூமியில் இருக்கிறதான உயரமான இடங்கள் என்கிறதான ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. தேவனியக்கம் வாக்கியமுல இலாகன போதிச்சு சொன்னவை தேவடு மனக்கு அனுகிரகிச்சு சொன்னட்டு ஆ நியமமுலனு ஆக்ஞலனு மனமு கை கொண்டப்படு பூ சம்பந்தமைனட்டு உன்னதமைனட்டு ஆசீர்வாதமுலத்தோ மனி தீவிச்சனே வராயபடினது. சோ வி ஷுட் ரிசீவ் the high experience in our material and physical and worldly life and education and job and everything in the same manner spiritual side also by Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில் தானே
நம்முடைய எழுத்தின் பிரகாரமாக, சரீர பிரகாரமாக, நம் பொருளாதார ரீதியில், நாம் நம்முடைய படிப்புகளில், நம்முடைய வேலைகளில், நாம் உயர்ந்த இடங்களில் இருக்கிறவர்களாக நாம் உயர்த்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் உயர்த்தப்பட வேண்டும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். மனம் பிரபுவின் இயேசு கிறிஸ்து ద్వారా మనము ఈ భూ సంబంధమైనటువంటి భౌతిక కార్యముల ద్వారాను ఇంకా ప్రతి విధమైనటువంటి ఆశీర్వాదములు పొంది మనం ఉన్నతమైనటువంటి స్థలములోనికి రావాలి. అంత మాత్రమే కాకుండా ఆత్మీయ జీవితంలో కూడా మనం ఈ ఉన్నతమైనటువంటి అనుభవములను పొందుకొని మనం రావాలి. ఫర్ దట్ ఒబేయింగ్ ది వర్డ్ ఆఫ్ గాడ్ అండ్ వర్షిపింగ్ గాడ్ ఇన్ సండే ఆర్ ఇన్ ది వర్షిపింగ్ డేస్ ప్రాపర్లీ we will be given such blessings, worldly blessings, higher experiences. நாம் இந்த காரியத்திற்காக தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து சரியாக தேவனை ஆராதிக்க வேண்டியதான ஞாயிற்றுக்கிழமை போன்றதான ஆராதனை நாட்களில் ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்கிறவர்களாக இருப்போம் என்றால், பூமிக்குரிய ரீதியில ஆண்டவர் நம்மை உலக பிரகாரமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறது சத்தியம். மனமோ ஈவிதமகா శ్రద్ధగా దేవుని యొక్క వాక్యములను ఆలకించిన ఎడల దాని ప్రకారముగా మనం జీవించినప్పుడు, ఇంకొను చెప్పవలనంటే మనం భక్తితో కూడినటువంటి దేవుని యొక్క ఆరాధన చేసేటప్పుడు దేవుడు ఈ భూ సంబంధమైనటువంటి ఆశీర్వాదములతో మనల్ని నింపును. ఇన్ స్కాట్లాండ్ రైట్ బ్రదర్స్ ఆల్విన్ రైట్ విల్ఫర్ రైట్ టూ బ్రదర్స్ ఓన్లీ ఇన్వెంటెడ్ ఏరోప్లేన్ ஸ்காட்லாண்ட் என்கிறதான தேசத்தில் இரட்டை சகோதரர்கள் ரைட் பிரதர்ஸ் ஆல்வின் என்றும் வில்ஃப்ரெட் என்றும் இப்படி இரண்டு சகோதரர்கள் தான் விமானத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். స్కాట్లాండ్ అనే దేశములో ఇద్దరు సహోదరులు వారి యొక్క విమానమును కూడా వారు కనుగొని ఉన్నారు. అండ్ ద కింగ్ ఆఫ్ ద కంట్రీ ఎడ్వర్డ్ II ఆస్క్డ్ దెం టు షో హౌ టు ఫ్లై ఇన్ దట్ ఫస్ట్ ఫ్లైట్ on a Sunday because he had free time only on Sunday. அந்த தேசத்தின் ராஜாவாக இருந்ததான எட்வர்ட் என்கிறவர் இந்த சகோதரர்களை அழைத்து, நீங்கள் கண்டுபிடித்ததான விமானத்தை பறக்க செய்து காண்பியுங்கள் என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னாராம். ஏனென்றால் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் ஓய்வு நாளாக, அவருக்கு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நாளாக நேரமாக இருந்தது. ఆ యొక్క దేశమునకు చెందినటువంటి రాజైనటువంటి ఎడ్వర్డ్ గారు ఆ ఇరువురిని కూడా పిలిచి, మీరు కనుగొన్నటువంటి ఆ యొక్క విమానమును కూడా అది ఏ విధముగా ఎగురునో దానిని కూడా మీరు చూపించండి. ఆ విశ్రాంతి దినమందే ఆయనకు విశ్రాంతి దొరికి ఉన్నది కనుక ఆ యొక్క దినమందే ఆయన ఆజ్ఞాపించున్నాడు. రైట్ బ్రదర్స్ సెడ్ నో వి స్టడీడ్ ది సండే స్కూల్ దట్ Sunday, except worshipping Lord in spirit and truth and beauty of holiness, we should not interfere in any other thing. So, O King, sorry, we will not come to show you on Sunday, but we will come another day. In that manner, they feared the worshipping of the Lord. அவர்கள் அந்த ராஜாவுக்கு கொடுத்த மறுமொழி என்னவென்றால், நாங்கள் ஞாயிறு பள்ளியில் கற்றிருக்கிறோம், நாங்கள் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவரை மாத்திரம்தான் நாங்கள் தொழுது கொள்கிறதிலும் ஆராதனை செய்வதிலும் நாங்கள் இருப்போமே அல்லாமல், உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டுபிடித்த விமானத்தை காண்பிப்பது இல்லை, மற்றொரு நாளில் நாங்கள் அதை செய்கிறோம் என்று உறுதியாக ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். வாரு ராஜுகாரிக்கு இச்சினட்டு பிரத்யுத்தரம் ஏன்டே, మేము దేవుని వలన ఏర్పరచుకునబడినటువంటి వారము, అందువలన ఆదివారపు దినము అన్నది మాకు దేవు విశ్రాంతి దినమై ఉన్నది, అది దేవుని ఆరాధించుకొనుకు నియమింపబడి ఉన్నది కనుక మేము ఆత్మతోనూ సత్యముతోనూ దేవుని ఆరాధించడమే కానీ మేము ఈరోజు మేము దానిని మేము కనుగొన్న దానిని మేము మీకు చూపించలేము, ఇంకొక దినము వచ్చి మేము చూపించదామని సెలవిచ్చున్నారు. See today how the aeroplane that field blessed by the Lord all over the world, that was the beginning, that was the foundation of that blessings. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இந்த விமானங்கள் பறக்கிறதான அந்த துறை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது, முழு உலகத்திலும் விமானங்கள் எப்படி பயன்படுகிறது, இந்த ஆசீர்வாதங்களுக்கு அனைத்துக்கும் காரணம் அந்த அஸ்திபாரம் தான், அதுதான் மூல காரணமாக இருந்தது. ఈ యొక్క విమానములు పైకి ఎలాగనే ఎగురుచున్నదని మనం చూడడానికి వింతగా ఆశ్చర్యకరముగా ఉంటున్నవి. ఈ యొక్క ఆశీర్వాదకరమైనటువంటి కార్యమునకు ఆశ్చర్యకరమైనటువంటి కార్యముల కారణము ఆ రోజు వేయబడినటువంటి ఆ పునాది అయి ఉన్నది. నౌ కమ్ టు ది ఫినిష్డ్ వర్క్ ఆఫ్ క్రైస్ట్
at the cross. நாம் இப்பொழுது சிலுவையில் கிறிஸ்துவினால் நமக்காக நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறதான கிரியைக்கு வருவோம். மனமோ இப்படு சிலுவலோ பிரபுவையின இயேசு மனக்கொருக்கு சேசி முகின்சினட்வன் சமப்தம் செய்படேன்டுவன்டி அம்சமனுக்கு வச்சதமோம். The crucifixion of Christ is being preached all over the world about before 2000 years. Even now it is being preached in the whole world, but it is not finished. That is a large subject, and that has great power. Bible says in the Corinthians that the preaching of the crucifixion is the power of God. சிலுவையை பற்றின உபதேசம் அல்லது சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவை பற்றியதான சத்தியங்கள் 2000 வருடங்களாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, இன்றும் பிரசங்கிக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய ஆழமான அது கருத்துக்களை கொண்டதான ஒரு உபதேசம். அது இன்னும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆம், வேதம் சொல்கிறது போல சிலுவையை பற்றின உபதேசம் அதுதான் தேவனுடைய பலனாக இருக்கிறது. சிலுவலோ சிலுவனு கூர்ச்சினட்டுவண்டி இயேசு பிரபு சிலுவலோ விரலாடப்படினட்டுவண்டி சிலுவனு கூர்ச்சினட்டுவண்டி சத்தியములు உபதேசములు 2000 నుండి ప్రకటింపబడుచునే ఉన్నవి. అంత మాత్రమే కాకుండా సిలువలో ప్రభువైన యేసు విరలాడబడినటువంటి ఆ యొక్క కార్యము అన్నది అది మన కొరకై ఉన్నది. సో వి ఆర్ గోయింగ్ టు ప్రీచ్ ది క్రూసిఫిక్షన్. గ్రేట్ పవర్ ఆఫ్ గాడ్ ఇస్ గోయింగ్ టు కమ్ డౌన్ ఇన్ అవర్ మిస్ట్ and meet everyone, touch everyone, exalt everyone, change everyone, transform everyone. We believe so. If you believe so, you lift up your hand and shout and hallelujah. Aam, ippozhudhu naangal siluvaiyil araiyappadudhalai kurithu aandavaraga Yesuvinudaiya siluvaiyil araiyappadudhalai kurithu naangal prasangikka pogurom. Oru vallamai vandu ungalai thodum, oru vallamai ungal mel vandu irangum, adhu ungalai maatchum, ungalai vithyasamaanavargalaga adhu marudhuvapaduthum. Idai viswasikkiravargal oru vallamai vandu en mel varum, naanum uyarthapaduven endru viswasikkiravargal karangalai veerthi oru alleluya solungal. Ippozhudhu meemaithe siluvalo vrelaadapadinattundi Yesunu గూర్చినటువంటి ఆ సువార్త మానమును మేము ప్రకటించుచున్నాము. ఎప్పుడైతే మేము ఇలాగన బోధించుచున్నామో అప్పుడే మీ మీద సిలువలో యేసుప్రభు వెళ్ళబడినటువంటి ఆ యొక్క శక్తి అనేది మీ మీదకి వచ్చి దిగును. అవును, ఈ యొక్క శక్తిని పొంది మేము కూడా ఒక ఉన్నతమునకు ఎక్కుదమని ఎంతమంది విశ్వసించుచున్నారు? వారందరూ మీ చేతులు పైకెత్తి హల్లెలూయా చెప్పండి. Preaching of the cross, or while we are preaching the blood of Jesus Christ of cross, or anything at the cross, everyone should be seated on the knee and hear such that message, because that is such a holy, higher, blessed God's powerful experience or doctrine. ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொல்லுகிறார், சிலுவையை பற்றியதான உபதேசம் அல்லது சிலுவையில் இருக்கிறதான கர்த்தராகிய இயேசுவினுடைய இரத்தத்தை குறித்தோ அல்லது சிலுவை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை குறித்தோ பிரசங்கிக்கப்படும் பொழுது அந்த பிரசங்க வார்த்தைகளை கேட்கிறவர்கள் முழங்காலில் நின்றுதான் கேட்க வேண்டும். என்றால் அது பரிசுத்தமானது வார்த்தைகள், அது வல்லமை நிறைந்த பலம் நிறைந்த புனிதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது நாம் மிகுந்த பக்தியோடு அவைகளை கவனிக்க வேண்டும். ఒక పరిశుద్ధుడు ఇలాగన బోధించుచున్నాడు, సిలువును గుర్చి ప్రకటన చేయుచున్నప్పుడు, సిలువలో కార్చబడినటువంటి రక్తాన్ని గుర్చి ప్రకటించేటప్పుడు, ఈ యొక్క సిలువును గుర్చిన సత్య ఉపదేశములను కూడా ప్రకటించేటప్పుడు, మీరందరూ కూడా మోకాల్లో నిలిచి ఉండి ఈ యొక్క సందేశమును కూడా వినవలను. ఎందుకంటే ఇది శక్తి కలిగినది, ఇది పరిశుద్ధమైనటువంటి మాటలై ఉన్నవని. ఎఫెసియస్ చాప్టర్ 2 వర్స్ 14 టు 17 వెన్ యు రీడ్, you can understand by the crucifixion of Christ how Jesus Christ broke the middle wall of us or the heathen and Israelites, people of God, so that all people may become one family under the heaven and to worship the Lord in spirit and truth. நாம் எபேசியர் 2:14-15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, சிலுவையின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகையாக நின்றதான அந்த நடுச்சுவர், அதாவது புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே இருந்ததான அந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து அல்லது உடைத்து எல்லாரும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே குடும்பமாக ஆவியிலும் உண்மையோடும் ஆவியோடும் தேவனை தொழுது கொள்ள அந்த வேலையை அவர் சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நாம் எபேசியர் 2:14-15 வசனங்களில் பார்க்கிறோம்.
మనము ఎఫెసీయుల రాసిన పత్రికలో రెండవ అధ్యాయము మనం 13-14 వాక్యములో చదువుచున్నప్పుడు మనుష్యులకు దేవునికి మధ్యగా ఉన్నటువంటి అడ్డుగోడను ద్వేషం అనే గోడను కూడా ఆయన పడగొట్టి మనలందరినీ కూడా ఏకముగా చేసి ఉన్నాడని మనం చూస్తున్నాం. మత్తయి చాప్టర్ 12 వర్స్ 48-50 బికాస్ ఆఫ్ దట్ జీసస్ క్రైస్ట్ మేక్ ఎవ్రీవన్ మెంబర్ ఆఫ్ ది హెవెన్లీ ఫ్యామిలీ. They are doing the will of God because he has broken the middle wall of enmity. மத்தியெழுதின சுவிசேஷம் 12:48-50 இயேசு சொல்லுகிறது போல இந்த நடுவாக பகையாக நின்றதான அந்த நடுச்சுவரை அவர் உடைக்கிறதன் மூலமாக எல்லாரும் ஒரே குடும்பத்தாராய் அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒரே குடும்பமாக அவர்கள் மாற்றப்படுகிறதான சத்தியத்தை அவர் அங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவார்த்த 12:48 நுண்டி மனம் சதிவேட்டப்படு இக்கட மத்திய கோடாக உன்னட்டுவண்டி இயக்க கோடனு கூட கூழ்ச்சி வெசி மன்னந்தரினி கூட ஒகே குடும்பஸ்தருக ஒகே சரீரமுக மாற்றினட்டுவண்டி சத்தியமலனு குறிச்சி மனம் இக்கட சதுவுச்சுன்னாமு. So by the crucifixion of Christ we all became the members of one family, heavenly family, God's family, holy family, eternal family. We all became member of that family because we are taught to do the will of God. How many of you believe so? Please shout another hallelujah. ஆகையினால் இந்த அனுபவங்களின் மூலமாக நாம் பரலோக குடும்பமாகிய ஒரே குடும்பத்தில் அந்த நித்திய குடும்பத்தில் அந்த தெய்வீகமான அந்த குடும்பத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான விசுவாசம் உள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள். ஈ யொக்க அனுபவங்கள ద్వారా மனமந்தரமும் ஒகே குடும்பமனுக்கு பரலோக குடும்பமனுக்கு ஆ యొక్క நித்திய குடும்பமலోనికి మనం தேబడి ఉన్నామని విశ్వసించే వారందరూ కూడా చేతుల పైకి ఎత్తి అలేలు చెప్పండి. In that family, Christ is the elder brother. We are his brothers, and God is the father, and the church of God is the mother. In the kudumbathil namellam nammudaiya Yesu dhaan nammudaiya mootha sagodharana irukkirar. Namellarum avarudaiya sagodharargala irukkirom. Pidavagiya Devan nammudaiya pidavaga irukkirar. தேவனுடைய சபையானது தாயாக காணப்படுகிறது. ஈ యొక్క பரலோக குடும்பములో జ్యేష్ట సహోదరుడు మన యొక్క యేసయ్య ఉన్నారు, తండ్రి పరలోకపు తండ్రి అయి ఉన్నారు. ఈ యొక్క కుటుంబమునకు పరలోకపు తండ్రి ఆయన తండ్రిగా ఉంటున్నాడు. నౌ కొలోసియన్ చాప్టర్ 1 వర్స్ 20 సేస్ நாம் இப்பொழுது கொலோசியர் 20 மனம் கொலோசியிலு மொதடி அத்தியாயமோ 20 வாக்கியமோ சதிவினப்படு பை தி பிளட் ஆஃப் தி கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மேட் பீஸ் அடவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணினார். சிலுவையில் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். பிரபுவైన యేసు క్రీస్తు సిలువ రక్తము చేత సంధి చేసి ఆయన సమాధానమును కలుగజేసినారు. That is why the world is now at least having a percentage of peace, but the people of God are having total full peace because the crucifixion of Christ, that only He is giving peace to the whole world, every family, every individual, every land, every country and continent and so on. ஆக இந்த சிலுவையில் சிந்தின ஆண்டவருடைய இரத்தத்தின் மூலமாக தான், இந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு அறையப்பட்டதின் மூலமாக தான் இந்த உலகத்தில் ஓரளவு சதவீதமாவது சமாதானம் இருக்கிறது. இதன் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் பரிபூர்ணமான சமாதானம் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசுவினுடைய சிலுவையின் மூலமாக தான் இந்த உலகத்தில், இந்த குடும்பங்களில், இந்த தேசத்தில், இன்னும் பல கண்டங்களில், இன்னும் பல இடங்களில் சமாதானம் காணப்படுகிறதை நாம் உணர்கிறோம். ஈ యొక్క సిలువ రక్తము చేత యేసు ప్రభు సిలువలో కార్చబడినటువంటి రక్తము ద్వారా ఈ భూలోకమంతటిలో సమాధానము కనబడుచున్నవి. విశేషముగా దేవుని యొక్క జనుల మధ్యలో పరిపూర్ణమైనటువంటి సమాధానము అనేక దేశములోను ఖండములోను ఇటువంటి సమాధానము కనబడుచున్నది. బైబిల్ సేస్ అబౌట్ 23 బ్లెస్సింగ్స్ వి రిసీవ్ త్రూ ది క్రాస్ ఆఫ్ క్రైస్ట్. వేదాగమం చెల్లుగరదు
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக ஏறக்குறைய 23 சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக 23 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடும். லேக்கனமலோ செப்பச்சுன்னதி பிரபுவైన இயேசு கிறிஸ்து சிலுவலோ காட்சினటువంటి இரத்தமு மூலமாக 23 ஆசீர்வாதமலும் நாம் பொందుకొనగలమని. Not only mere blessing, if you read Colossians chapter 1 verse 22, it is written by the crucifixion of Christ, God helps us that we may be holy, unreprovable and unblameable, that is, we become perfect to be caught up at the coming of the Lord. சாதாரணமாக ஆசீர்வாதம் என்று சொல்வதை விட தமிழில் கொலோசியர் 21 நாம் அறிந்து கொள்கிறோம், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும், அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நாம் பூரணப்பட்டவர்களாய் நாம் மாறுவ முடியும் என்பது சத்தியம். மனமோ கொலோசியருக்கு மொதடி அத்தியாயமலோ 22 వాక్యములో చూసినప్పుడు తన సన్నిధిని పరిశుద్ధులుగాను నిర్దోషులుగాను నిరపరాధులుగాను నిలువబెట్టుటకు ఆయన యొక్క సిలువ రక్తము ద్వారా దేవుడు ఇలాంటి కార్యములు కూడా చేసి ముగించున్నారు. Many blessings, number of blessings, untold blessings we receive through the crucifixion of Christ, dear child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலுவையில் இயேசு அறையப்பட்டதின் மூலமாக அநேக திரளான எண்ணுக்கு அடங்காத அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமைனா தேவனி சென்னுள்ளாரா, பிரபுவைனி இயேசு சிலுவலோ மனுக்கொருக்கு காட்சிபரண்டி ரத்தமு துவாரா எண்ணிய சக்கியமோ காணட்டு அநேக ஆசீர்வாதமும் மனுக்கொருக்கு உஞ்சியுன்னாரு. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். If you come to Colossians chapter 2 verse 14. கொலோசியர் 2 அதிகாரம் 14 வசனத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, கொலோசியிலு 2 அத்தியாயம் 14 வாக்கியமலோనికి வச்சினப்படு, he nailed at the cross the enmity between us and the people of God. நமக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் இடையே இருந்ததான பகையை அவர் சிலுவையில் ஆணி அடித்தார். మనకును దేవుని జనులకును దేవునికి మధ్యలో ఉన్నటువంటి ఆ యొక్క ద్వేషమును సిలువలో మేకులతో కూడా కొట్టి ఉన్నాడు. దట్ ఇస్ హి నైల్డ్ ది లాస్ ఆఫ్ మోసెస్. మోసేయினுடைய న్యాయ ప్రమాణங்களை அவர் సిలువையில் ஆணி அடித்தார். మోసే యొక్క ధర్మ శాస్త్రమును ఆయన సిలువలో కూడా ఆ మేకులతో కొట్టి వేసి ఉన్నారు. సో వి ఆర్ నాట్ అండర్ ది లా, but we are under the grace, so sin cannot have dominion over us. Romans 6:14. Romans 6th adhigaram 14th vasanam solugirathu, ippozhudhu nam nyaya pramanathukku keelpattavargal alla, nam kirubaikku keelpattirukkirabadinal paavam namai merkolla maattadu. Romiyilo 6th adhyayam 14th vakyamalo cheppabadiyunnavi, ippudaithe manamu dharma shastramunaku lobadani varumu ganaka ee yokka paapamu manameeda prabhutvamu cheya neradani. And moreover, Colossians chapter 2 verse 15 says that he spoiled the principalities and power from the hand of Satan, and by that he received the keys of hell and heaven and everything. Now Satan has no power, no authority to do anything. He is empty. Jesus Christ has all powers because he overcame Satan at the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பிசாசினுடைய சாத்தானுடைய கையிலிருந்து அவர் உரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, மரணம் பாதாளம் போன்றதான திறவுகோள்களை அவர் சாத்தானிடமிருந்து பறித்து கொண்டார். ஆகையினால் இனி பிசாசானவன் அதிகாரம் இல்லாதவனாக, அவன் துரைத்தனங்கள் இல்லாதவனாக மாறிவிட்டான். அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து துரைத்தனங்களையும் இப்பொழுது இயேசு உடையவராய் மாறியிருக்கிறார். ప్రభువైన యేసు ఆయన ప్రధానులను అధికారులను నిరాధారులుగా చేసి ఉన్నాడు. అంత మాత్రమే కాకుండా సాతాను యొక్క చేతిలో ఉన్నటువంటి ఆ యొక్క తాలపు చెవులను కూడా యేసు ప్రభు తన చేతిలో కూడా ఆయన పుచ్చుకొని ఆ యొక్క అధికారమును అన్నిటినీ కూడా నశింపజేసి ఉన్నారు. అవర్ జీసస్ ఓవర్కమర్ ఈస్ మూవింగ్ అండ్ వాకింగ్ ఇన్ అవర్ మిస్ట్ విత్ ఆల్ అథారిటీ ఆఫ్ హెవెన్ అండ్ హెల్. షల్ వి ఆల్ షౌట్ అండ్ హల్లెలూయా ఫర్ హిమ్. పరలోకతిలం పాదాలతిలం
முழு அதிகாரம் உள்ளவராக, சர்வ வல்லமை உள்ளவராய், நம்முடைய ஆண்டவராக இயேசு ஜெயம் எடுத்தவராய், நம்முடைய நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரலோகமந்தனு பாதாளமலோனு சர்வ அதிகாரமகளினுடைய தேவுடை மனையக்க இயேசு பிரபு மன மத்தியில பிரத்யட்சமாய் இன்னார். அந்த கருக்கு சேத்துல பைக்கத்தி ஹல்லேலூயா பண்டி. Praise be the holy name of Jesus. యేసువునுடைய పరిశుద్ధ నామముకు స్తోత్రం ఉండవదాక. యేసు ప్రభు యొక్క పరిశుద్ధ నామమునకు స్తోత్రములు కలుగును గాక. I believe in my spirit that Jesus Christ has started to touch you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொட ஆரம்பித்து விட்டார் என்று நான் என்னுடைய ஆவியில் விசுவாசிக்கிறேன். பிரபுவின இயேசு கிறிஸ்து இப்படியே மிம்மனு முட்டுட்டுக்கு பிராரம்பிச்சனி மேము ஆత్మలో గ్రహించుచున్నాము. I believe Christ has started to give all the blessings of the cross of Christ because you are not only hearing, you are believing the crucifixion of Christ. நீங்கள் இங்கே இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவராக இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை சிலுவையில் அறையப்படுதலை நீங்கள் விசுவாசிக்கிறபடி நான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசுவினுடைய சிலுவையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். மீர் இக்கட உண்டட்ட மாத்திரமே காது, மீர் கல்வாரி சிலுவல இயேசு பிரபு மனகொருக்கு உஞ்சினటువంటి ఆ ఆశీర్వాదములను కూడా మీరు విశ్వసించుచున్నారు గనక ఆ ఆయక ఆశీర్వాదములన్నీ కూడా మీరు పొంది ఉన్నారు. After verse, if you come to Hebrew chapter 14 and 15th verses, அதற்கு பிற்பாடு எபிரேயர் முதலாம் அதிகாரம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தானி தர்வாத எபிரேயருக்கு இரண்டாம் அத்தியாயம் 14-15 வாக்கியமலு சதவினப்படு, through the death of the cross of Christ, Jesus Christ destroyed Satan, who is the power of death, and he delivered those who were under the bondage and under the fear of death for a long time. எபிரேயர் 2 அதிகாரம் 14-15 வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம், ஆண்டவராக இயேசு தம்முடைய மரணத்தினால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கினார். பிரபுவைனா இயேசு கிறிஸ்து தன் யொக்க மரணமு ద్వారా మరణమునకు బలమగలవాణిని అనగా అపవాదిని మరణము ద్వారా నశింపజేయుటకును జీవిత కాలమందు మరణ భయము చేత దాస్యమునకు లోబడిన వారిని విడిపించినాడు. హి స్వాలోడ్ డెత్ యాస్ ఎ విక్టరీ. அவர் ஜெயகரமாக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆயனா ஜெயோத்சவமுதோ கூட மரணாన్ని கூட மிருங்கி உண்டாடு ஜெயించి உண்டாடு. He tasted death for everyone in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். இயக்க லோகமல உள்ளட்டுண்டி ప్రతి மனுஷன் निमितமு மரணாన్ని அனுபவించి உண்டாரு. He bruised the head of the Satan at the cross. அவர் சிலுவையில் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். ఆయన సిలువలో సాతాన్ యొక్క తలను నశింపజేసి ఉన్నారు. హి గాట్ విక్టరీ అట్ ది క్రాస్. అవర్ సిలువయిల జయతై సుందరితుకొండార్. ఆయన సిలువలో జయమును స్వతంత్రించుకొని ఉన్నారు. హి మేడ్ ది హెల్ టు ట్రంబుల్ అట్ ది క్రూసిఫిక్షన్ డే. అవర్ సిలువయిల అరయపట నాలిల్ పాదాలతై బ్రకి అవర్ అవర్ సిలువయిల అరయపట అంత నాలిల్ நரகம் பாதாளம் நடுங்க நடுங்கினது. ஆயினா சிலுவலோ வேலாடப்படினது மூலமாக ஆ பாதாளப்பு சக்தல் அன்னிய கூட பாதாளமனு வணுக்குச்சுன்னது. That Christ is going to do a great work in your life. He wants to exalt you unto him, near to him, forever and ever child of God. தேவனுடைய பிள்ளை அந்த கிறிஸ்து உன்னையும் உயர்த்த சித்தமாக இருக்கிறார். அவருடைய அருகாமையில் அவரோடு கூட உன்னதங்களில் உன்னை கொண்டு வருவதற்குதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனே பிட்டா அட்டவண்டி இயேசு கிறிஸ்து நின்னு எச்சின்சிட்டுக்கு ஆయన கோருச்சுனாடு. ஆయన సమీపமாக உன்னத స్థలములో కూడా నిన్ను తీసుకొని రావాలని కోరుచున్నాడు. 2 Timothy chapter 1 verse 10 says that he abolished death and he brought by his gospel light the immortality and life. 2 Timothy முதலாம் அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். మొదటి తిమోతిలో మొదటి అధ్యాయం 10వ వాక్యములో చెప్పబడుచున్నది, క్రీస్తు యేసు మరణమును నిరోధకం చేసి జీవమును అక్షయతను సువార్త వలన వెలుగులోకి తెచ్చి ఉన్నారు. There is no fear unto us because we are exalted unto Christ by the crucifixion of Christ. యేసు క్రీస్తునுடைய సిలువై మరణத்தின் மூலமாக நாமெல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியால் நமக்குள் எந்தவிதமான பயமோ அச்சமோ இல்லை.
ప్రభు అయిన యేసు క్రీస్తు యొక్క శిలువ మరణము ద్వారా మనమందరం ఒక హెచ్చింపబడి ఉన్నాము గనుక మనలో ఎటువంటి భయమును దిగులును లేదు. Not only that, Galatians chapter 1 verse 4 says that by the crucifixion of Christ, Jesus Christ saved or redeemed us from the present evil world. அது மாத்திரமல்ல கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். அந்த மாத்திரமே காக்குண்டா பிரபுவின் இயேசு கிறிஸ்து சிலுவ மரணம ద్వారా இயக்க துஷ்ட கால பிரபஞ்சமலோ நுண்டி மனலందరిని కూడా విడిపించి ఉన్నాడు, రక్షించి ఉన్నాడు. Titus chapter 2 verse 14 says that by the crucifixion Jesus Christ gave himself at the cross, we are exempted or we are come out of all the iniquities of this world. Titu 2nd adhigaram 14th vasanam thinbadi siluvai maranathin mulamai siluvail avar rusithadana maranathin mulamai nam sagala akramangalil nindru nam meettukollapattirukkom. Aa siluvai yokka maranamalo nundi samasta vidhamainatundi aika durniti annittilo nundi manali vimochinchunnadu. If you have any fear about any sin in your life, any iniquity, don't worry, beloved child of God, come unto the cross of Christ this day, now itself. God will give you relief, God will give you forgiveness, God will give you victory over such things. ஏதாவது பாவத்தை குறித்தோ அக்கிரமத்தை குறித்தோ பயமுள்ள நபராக நீ இங்கே இருப்பாய் என்றால் தேவனுடைய பிள்ளையே, நீ தைரியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டை வா. நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி எந்த பயமோ அச்சமோ இல்லாமல் உனக்கு மன்னிப்பை தரக்கூடியவராயிருப்பார். இக்கட உன்ன வாரிலோ எவரேனும் மீ பாபமுல நிமித்தமு அக்கிரமமுல நிமித்தமு மீரு பயமுதோ கூடினட்டுவண்டி வாரை உன்னட்லைந்தே பிரபு அயின இயேசு சந்தக்கு ரம்மு. இட்டுவண்டி பாபமுல நுண்டி பயமலோ நுண்டி మిమ్మును విడిపించి మీ పాపములను క్షమించగలడు. నాట్ ఓన్లీ గివింగ్ యు ఫర్గివ్నెస్, హి విల్ మేక్ యు గ్లోరియస్, హోలీ, వితౌట్ స్పాట్, వితౌట్ రింగిల్ ఆర్ ఎనీ సచ్ థింగ్, బికాజ్ ఎఫెసియన్ 5:27 సేస్ దట్ ఫర్ దట్ జీసస్ క్రైస్ట్ గేవ్ హింసెల్ఫ్ అట్ ది క్రాస్. వెరు మన్నిపు మాత్రమల్ల ఎఫెసియన్ 5వ అధికారం 27వ వచనతల్ నా వాసికిరుదు పోల మహిమై నిరైంద பரிசுத்தமான கரை திரை பிள்ளை ஒன்றுமில்லாத பரிசுத்தமான சபையாக நம்மை மாற்றும்படியாக அவர் சிலுவையில் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். కేవలము వట్టి క్షమాపణ మాత్రమే కాకుండా మనము ఎఫెసీలో 5:26 మనం చదువుచున్నట్లుగా ఇక్కడ పరిశుద్ధమైనది నిర్దోషమైనది నిష్కలంకమైనటువంటి మహిమగల సంఘముగా తన ఎదుట ఆయన నిలబెట్టగలడు. జీసస్ క్రైస్ట్ బోర్ అట్ ది క్రాస్ 7 things for us. நமக்காக ஆண்டவராக இயேசு சிலுவையில் 7 காரியங்களை சுமந்திருக்கிறார். பிரபுவైన இயேசு மரண நிமித்தము கல்வாரி சிலுவలో 7 காரியములను కూడా ఆయన మోసి ఉన్నారు. Fear, grief, sorrow, sickness, infirmities, sin and iniquity. பயம், துக்கம், கவலை, வியாதி, அக்கிரமங்கள், பலவீனங்கள், பாவம், அக்கிரமம், భయము, దుఃఖము, వ్యాధి, అతిక్రమము, వీటన్నిటిని కూడా మోసి ఉన్నారు. సో వీ హ్యావ్ నో ఫియర్ అబౌట్ సచ్ 7 థింగ్స్, సిక్నెస్ ఆర్ ఇన్ఫర్మిటీ ఆర్ సిన్ ఆర్ ఇనిక్విటీ ఆర్ ఫియర్ ఆర్ డెత్. వీ హ్యావ్ నో ఫియర్ ఆఫ్ దట్. జీసస్ క్రైస్ట్ బోర్ ఎవ్రీథింగ్ அதிகிராஸ். ஆகையினால் துக்கம், கவலை, வியாதி, பலவீனம், பாவம், அக்கிரமம் போன்றவைகளை பற்றியோ மரணத்தை பற்றியோ எந்த விதமான பயமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் அவர் சகலவற்றையும் சிலுவையில் நமக்காக சுமந்து இருக்கிறார். துக்கமனு கூர்ச்சி, வியாதினு கூர்ச்சி, పాపమును గూర్చి, అక్రమమును గూర్చి, బలహీనతలను గూర్చి, మరణ భయమును గూర్చినటువంటి ఎటువంటి భయం లేదు. ఎందుకనగా యేసు ప్రభు సమస్తమును కల్వారి సిలువలో కూడా భరించి ఉన్నారు. బికాజ్ జీసస్ క్రైస్ట్ డిడ్ సచ్ న్యూమరికల్ థింగ్స్ అట్ ది క్రాస్ ఫర్ us, అట్ హిస్ కమింగ్ వి ఆర్ గోయింగ్ టు బి ఎక్సల్టెడ్ అండ్ న్యూ జెరూసలేం అండ్ జయన్.
ஆண்டவராக இயேசு நமக்காக எண்ணி முடியாத காரியங்களில் சிறு சிலுவையில் செய்தபடியினால் நானும் நீங்களும் அவருடைய வருகையில் புதிய எருசலேமில் சீயோனில் இருப்போம் என்பது சத்தியம். From heaven John sent John was called by heaven. Come up here and come up here. I will show the heaven or the bride of Christ. யோவானுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, ஏறிவா, இங்கே ஏறிவா, நான் மகிமை அடைந்ததான கிறிஸ்துவினுடைய மனவாட்டியை உனக்கு நான் காண்பிப்பேன் என்கிற சத்தம் பரலோகத்திலிருந்து யோவானை நோக்கி வந்தது. யோவானுக்கு ஒரு பிலிப்பு இவபடியுனவி இக்கடைக்கு எக்கி ரம்மு பெண்களுக்கு பெண்களுக்கு மாற்றிய சங்கமனு தன தன பிரியனு கொருக்கு அலங்கரிப்பபடினட்டுண்டி மகிமகல சங்கமனு நீக்கு சூப்பேதனை. Christ is also calling now, I am in the right hand of God, my son, my daughter, by the doctrine of the crucifixion, by the blood, by the thing which I have finished, overcame at the cross, you come up in the right hand of God or in most holy place, in Zion shall we all go up unto Christ, in high exalted place, above all heavens. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏறி வரலாம், சிலுவையில் நான் செய்து முடித்ததான என்னுடைய மரணத்தின் மூலமாய், என்னுடைய இரத்தத்தின் மூலமாய், நான் சிலுவையில் உங்களுக்காய் முடித்த அனைத்து காரியங்களின் மூலமாய் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஏறி புதிய எருசலேமுக்கு சீயோனுக்கு வரலாம் என்கிறதான அழைப்பை அவர் தருகிறார். இப்படியே பிரபுவையின் இயேசு மண்ணில் அந்தரணி சூசி இலாக நான் செலவிச்சு சொன்னாரு, நயக்கா சிலுவ மரணம துவாரானு ரத்தம துவாரானு மீரந்தரு கூட உன்னத ஸ்தலமலோனி இப்படே நயதுக்கு எக்கி ரண்டி அணி பிழிச்சு சொன்னாடோ. Shall we all close our eyes? நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். மன அந்தரு கூட கல்லுன்னு மூச்சு கொண்டு. Shall we all stand up? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். மன அந்தரு கூட லேச்சு நிலபடிதமோ. Only 5 minutes we are having. நமக்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் உண்டு. கேவலம் 5 நிமிஷம்ல மட்டும் நமக்கு இவ்வபடியினவி. This day, this night is the night of all victories in our life because of the crucifixion of Christ. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்டதின் மூலமாய் நாம் எல்லாரும் இன்று இரவு தானே நாம் அநேக ஜெயங்களை வெற்றிகளை பெற்றுக் கொள்ள போகிறோம். பிரபுவின் இயேசு கிறிஸ்து சிலுவல மனக்கொருக்கு முகிஞ்சபடினட்டு காரியம துவாரா அநேகலு தேவனிக்க சமூகமல ஆசீர்வாதமும் ஜெயமனும் பொந்தகன போச்சுனாரு. You might have failed many things in your life so far. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விதங்களில் பல காரியங்களில் தோல்வி அடைந்தவராய் இருக்கலாம். இந்தவரைக்கும் நீ எக்க ஜீவிதமலோ அநேக காரியமலோ அநேக விஷயமலோ அபஜெயம் பொந்தின வியக்திகா உண்டவச்சு. Now God is going to give you complete victory. இப்பொழுது ஆண்டவர் உனக்கு முற்றிலுமான ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த ஒரு ராத்திரி சமயமந்தே பரிபூர்ணமைனட்டுண்டி ஜெயமனு தேவுடு நீக்கு அனுகிரகிச்சபோச்சுனாரு. You may bear sickness for a long time without proper knowledge. Christ bore everything. Right now Lord is going to give you healing and health. இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு உனக்காக முடித்ததான சிலுவையில் முடித்ததான காரியங்களை நீ அறியாதபடியினால் நீ இந்த வியாதியை பல வருஷங்களாய் நீ சுமந்திருந்தாய். ஆனால் இன்று இரவு சிலுவையின் மூலமாய் ஆண்டவர் உன்னை குணமாக்க போகிறார், நீ ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ள போகிறாய். இந்த வரைக்கும் இயேசு பிரபு கல்வாரி சிலுவலோ நீ கொடுக்க ஜெயிச்சு முகிஞ்சினட்டு காரியமனை கூற்றி நீவு இருக்குண்டா உன்னந்த மூலமாக தீர்க்க காலமாக ஈ யொக்க ரோகமத்தை பீடிப்பபடிச்சுனாவு ஈ யொக்க ராத்திரி சமயம் வந்து கிரகிச்சினந்த மூலமாக blessing in the naal unnudaiya jeeviyathil oru vetriyin aashirvaadathin naala irukka pogirathu neela niyaka jeevitham anukku oka rakshanakaraminatundi dinamaga undano. Believe God and his word. Devanaiyum avarudaiya vaarthaiyum viswasippaayaga. Devani endano
ఆయన మాట ఎందున విశ్వసించుమో. Look at the cross of Christ. క్రీస్తువినుడియ సిలువయి నోకి పార్. యేసు ప్రభు యొక్క సిలువను తెరి చూడుమో. Look at the blood of Christ. క్రీస్తువినుడియ రక్తతై నోకి పార్పాయాగ. క్రీస్తు యొక్క రక్తమును తెరి చూడుమో. Don't open your eyes. ఉన్నడియ కంగళై తెరకవేండా. నీ యొక్క కళ్ళును తెరువకుమో. Great victory Lord is going to give you. ఉనకొగ ఒక పెరియ జయతై తర ఇరుకరార్. నీ కొరకు గొప్ప జయాన్ని అనుగ్రహించున ఉన్నాడు. Only few minutes. వెరం సిల నిమిషంగల మాత్రమే. ఆ కొన్ని నిమిషములు మాత్రమే. Don't open your eyes. కంగళై తెరకవేండా. కళ్ళను ఎవరు తెరవకండి. God is going to touch you. ఇప్పుడు దేవుడు నిన్ను తొడపోగురా. ఇప్పుడే దేవుడు మిమ్మల్ని ముట్టుచున్నాడు. He is giving you healing. అవర్ ఉనకు ఆరోగ్యతే తరుగురా. ఆ ఆరోగ్యమును ఆయన ఇచ్చుచున్నాడు. You are going to be exalted in higher places. నీ ఉన్నతమైన ఇడంగలకు ఉయర్తపడపోగురా. నీవు ఉన్నతమైన స్థలములోనికి ఏచింపబడబోచున్నావు. Lord I believe your crucifixion. ఆండవరే ఉమ్ముడియ సిలువై మరణతై నేను విశ్వసిక్రే. ప్రభు నీ యొక్క సిలువ మరణాన్ని నేను విశ్వసించుచున్నాను. Let the power of that come upon me right now. ఇప్పుడు దానే ఉమ్ముడి వల్లమై ఎన్ మేల్ వరటం ఎందు జవమనువాయగ. ఇప్పుడు నీ యొక్క శక్తి నా మీద దిగనిమ్మో. తురబకడబౌషరకచురబకతురతురతురతురతురతురబకడబౌషరబకచురతురతురతురతురా. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தத்தை காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள் காணும்போது ஓடி போகும் சாத்தான் சீனிகள்
the cross of the Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் மூலமாக பிரபுவைனா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவ மரணம் துவாரா we can be raised up from the earthly life, from our sinful life, from that low life to a heavenly life. பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த தரை மட்டத்திலான வாழ்க்கையிலிருந்து ஒரு உயர்ந்த இடங்களில் உள்ள உன்னதங்களில் உள்ள ஜீவியத்துக்கு நாம் உயர்த்தப்பட முடியும். பூ சம்பந்தமைனட்டுவண்டி ஜீவிதமலோ நுண்டி ஆயக அடுகு பாகமலோ உண்டட்டுவண்டி ஜீவிதமலோ நுண்டி பாப ஜீவிதமலோ நுண்டி ஆ உன்னத ஸ்தலமலோ உண்டட்டுவண்டி ஜீவிதமலோనికి హెచ్చింపబడగలము. First of all, if anyone is here who has not yet repented of your sins, this is the golden opportunity for you. முதலாவதாக உங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாத யாராவது இங்கே இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொன்னான தருணமாக இருக்கிறது. மொட்டமொதட்டா மீ பாபமல நிமித்தமு பச்சாத்தாபமு கலிகி மாறு மனசு பொந்தனி வாரகா மீலோ எவரైనా ఉన్నట్లయితే మీ కొరకే ఒక మంచి అవకాశం ఇవ్వబడుచున్నది. Believe that he died on the cross because he took your sins, he tasted death for you. அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தபடியினால் உங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார், உங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்பதை விசுவாசியுங்கள். ஆயன கல்வாரி சிலுவலோ ஆயன மரணించినந்த மூலமாக மீ பாபமல நிமித்தம் மீ కొరకు ఆయన மரించి ఉన్నాడని విశ్వసించండి. Say, Lord, I am sorry for the sins that I have committed. Lord, forgive me. கர்த்தாவே, நான் செய்த பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன். கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். பிரபுவா, நான் செய்த பாபமல நிமித்தம் நான் பச்சாத்தாபப்படுச்சுனானே பிரார்த்திச்சுடி. I am confessing and forsaking them all, the past sins of my life today. இன்றைக்கு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்கள் அனைத்தையும் நான் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறேன். பிரபுவா, இயக்க ராத்திரி சமயமந்து கத காலமலோ நான் చేసిన பாபமல அன்னிட்டினி ஒப்புக்கொள்ளி చేసి விடுச்சுபடிச்சுனானோ. I believe your blood has power to forgive me and cleanse me from all my sins right now. இப்பொழுதே என்னுடைய சகல பாவங்களிலிருந்தும் என்னை கழுவி சுத்திகரிக்க அவைகளை மன்னிக்க உம்முடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இப்படே நான் சமஸ்த பாபமலனு கடுகி சுத்திகரிஞ்சடகு நீ யாக ரத்தமலோ சக்தி உண்டதனி விசுவாசிஞ்சுச்சுனானோ. I believe you died and rose again. நீர் மரித்து மறுபடியுமாய் உயிரோடு எழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீரைத்தே மரணிச்சி மரலா சச்சிவுடக லேச்சி உன்னாரனி விசுவாசிஸ்துனானோ. I confess and accept you as my Lord and Savior. உம்மை என்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாக நான் அறிக்கை செய்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒப்புக்கலை செய்யுனானோ அங்கீகரிச்சுச்சுனானோ. Right now the blood of Jesus has cleansed you if you have prayed this prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறது. இதுவண்டி பிரார்த்தனை மீறி செய்யினట్లయితే இப்பொழுதே பிரபுவైన இயேசு கிறிஸ்து యొక్క இரத்தம் மீமுனு பவித்திரபரிச்சினది. Redeemed from all iniquity, Jesus obeyed and fulfill the perfect will of the Father. நம்மை நம்முடைய சகல அக்கிரமங்களிலிருந்தும் விடுவிக்கும்படியாக மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு பிதாவின் பரிபூர்ணமான சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை முற்றிலும் நிறைவேற்றினார். மன యొక్క அபராதமலோ నుండి అక్రమమలో నుండి మళ్ళీ విడిపించి నిమిత్తమై ఆ ప్రభువైన యేసు దానిని స్వీకరించి ఉన్నారు. If you believe that today, you surrender yourself. If you haven't obeyed the truth of what baptism, you say, Lord, I believe the work you have done and I want to partake of your obedience in the truth of baptism. நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு நீங்கள் இதுவரையிலும் கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்முடைய கீழ்ப்படிதலில் பங்குள்ளவனாக தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கிறேன். அதை விசுவாசித்து அந்த கீழ்ப்படிதலுக்கு பங்குள்ளவனாய் மாறும்படி என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். மீரு தீனி விசுவாசிஞ்சு வாரு இந்தவரைக்கு முஞ்சடி பாப்தீஸ்மமனுக்கு மிம்மனு லோபடுகுண்டா அப்பகించుకొనకుండా ఉన్నట్లయితే ప్రభువా మేము ముంచటి బాప్తిస్మమునకు నన్ను నేను సమర్పించుకుంటున్నానని అప్పగించుకొనుడి. Now to raise us to the heavenly places, he is sending his mighty power from above. இப்பொழுது நம்மை உன்னத ஸ்தலங்களுக்கு உயர்த்தும்படியாக தம்முடைய பலத்த சத்துவத்தை தம்முடைய வல்லமையை அவர் உன்னதத்திலிருந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்படியே உன்னத ஸ்தலமலோనికి మనలందరికీ ఏచించే నిమిత్తం ఉన్నత స్థలమలోని తన శక్తి
you may have taken baptism, you may not have taken baptism, he is able to baptize you right now in the Holy Spirit. நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்த ஒரு நபரா இருக்கலாம் அல்லது ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு நபராய் கூட இருக்கலாம். இப்பொழுதே அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீர் பாப்திசம் பொந்தின வாரையினபடிக்கு நீ பொந்தனி வாரையினபடிக்கு நீ இப்படே பாப்திசம் தோரே உம்மை அபிஷேகிச்சதுக்கு சக்தி வந்ததா? I believe the finished work you did on the cross. கர்த்தாவே நான் நீ சிலுவையில் நிறைவேற்றி முடித்த கிரியையை விசுவாசிக்கிறேன். பிரபுவா சிலுவையில் நான் கொடுக்க சேசி முகிச்ச காரியத்தை விசுவாசிக்கிறேன். And take control of my life. கர்த்தாவே வாரும் வந்து என்னுடைய ஜீவியத்தை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டு விடும். பிரபுவா ரம்முனா ஜீவிதமரை பூர்த்தியா மாற்றி வையேண்டே. Fill me with the Holy Spirit. பரிசுத்தாவினால் என்னை நிரப்பி விடும். பரிசுத்தாத்மாவால் என்னை நிரப்பி வையுமோ. Take me to the heavenly places to be with you. உம்மோடு உன்னத ஸ்தலங்களில் வாசமடும்படியா என்னை கொண்டு செல்லும். நீதோ பாட்டு உன்னத ஸ்தலங்களிலோ நிவசிச்சுடக்கு அபிஷேகிச்சமோ. The Lord has heard your prayer. கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். பிரபு மீ பிரார்த்தனை ஆலகிச்சானோ. Receive, receive the power of God. He is pouring the Holy Spirit into you. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியை ஊற்றி கொண்டே இருக்கிறார். தேவனே சக்தியை பொந்து கொண்டு மீ கொண்டு ஆயிர பரிசுத்த ஆவியை கொமரிச்சனாலு. பிலி பிலி விசுவாசிகள் விசுவாசிகள் விசுவாசிச்சமோ விசுவாசிச்சமோ. ஹalleluya hallelujah hallelujah. Live with this power. இந்த வல்லமையோடு ஜீவியுங்கள். இயக்க சக்தியோ ஜீவிஞ்சுடி. He has filled you with this love through the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தம்முடைய அன்பினால் அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தாத்மா அபிஷேகம் தோர தன பிரேமத்தை மிமல் நிம்பியினார். Be filled with his love. அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருங்கள். ஆயன பிரேமத்தோ நிம்பபடியுண்டடி. You can then believe sin has no more power over you. அப்படியானால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நீங்கள் விசுவாசிக்க முடியும். ஆலாகையினிட்டே பாபமும் வியாதியினாலும் தொலைகி போகும். And overcome the disobedient nature. உங்களால் கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை மேற்கொள்ள முடியும். மீளோ கூட அவிவேகத்தினோ கூட மீறி ஜெயிக்க முடியும். You can overcome the world. நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். லோகமனு மீறி ஜெயிக்க கலரோ. You can overcome the flesh. நீங்கள் மாம்சத்தை ஜெயிக்க முடியும். மீயக சரீரேச்சன ஜெயிக்க கலரோ. You can live in the heavenly places. உங்களால் உயர்ந்த இடங்களில் உன்னதங்களில் ஜீவிக்க முடியும். மீ வலனா உன்னத ஸ்தலமலோ மீறி ஜீவிக்க கலரோ. You don't have the fear. Say,
Satan is destroyed. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தான் அழிக்கப்பட்டு விட்டான். நீர் பயப்படவலசின அவசியம் இல்லை. சாத்தான் தொடர்ந்து you have no more fear. He has destroyed Satan. இன்றைக்கு இரவு இனிமேல் உங்களுக்கு பயம் தேவையில்லை. இயேசு சாத்தானை அழித்திருக்கிறார். இக மீதட மீ ஜீவிதமல பயம் அபஜயமல லேவு. சாத்தானுடைய ஆட்சி சாத்தான் he and the devils are fleeing from you. சாத்தானும் அவருடைய எல்லா பிசாசுகளும் உங்களை விட்டு ஓடுகிறது. சாத்தானு அபவாதி மிம்மனை விழிச்சு பாரிபோச்சுகிறது. This place, your life is filled with his glory. உங்களுடைய வாழ்க்கை இந்த இடம் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. இயக்க ஸ்தலமந்தாயின மகிமதா நிம்பபடியிருக்கிறது. Everybody, once again, be filled with his power. எல்லாரும் ஒருமுறை கூட அவருடைய வல்லமை நான் நிரப்பப்படுவோம். அந்தரும் மறக்கசாரி என்ற சத்தியத்தால் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen. For the glorious work our Lord Jesus has done in each and every individual tonight to deliver us from sin, to deliver us from iniquity, to deliver us from everything of the world and the flesh, so that we can be with him in the heavenly places, shall we praise God. இன்றைக்கும் கூட நாம் அவரோடு கூட உன்னதங்களில் வாசமண்ணும்படியாய் தங்கி இருக்கும்படியாய் நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் மாம்சம் உலகம் இவைகளோடு சம்பந்தப்பட்ட அனைத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் நமக்காக செய்த அவருடைய எல்லா கிரியைகளுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஒக்க ராத்திரி சமயம் வந்து மனமும் கூட இயேசுதா பாட்டு உன்னத ஸ்தலமலோ ஜீவించ నిమిత్తము పాపములో నుండి శాపములో నుండి వ్యాధిలో నుండి లోకము నుండి శరీర ఆశలో నుండి మళ్ళీ విడిపించినందుకే దేవుని స్తోత్రించదము. హల్లెలూయా. లార్డ్ వి థాంక్ యు వి ప్రైజ్ టుడే లార్డ్ ఫర్ డెలివరింగ్ us. లార్డ్ వి థాంక్ యు లార్డ్ ఫర్ టేకింగ్ us టు ద హెవెన్లీ ప్లేసెస్. లార్డ్ వి థాంక్ యు లార్డ్. హల్లెలూయా. Now, like the eagle, we maintain this life by the grace of God. We are going to remain in the heights with Jesus. கர்த்தருடைய கிருபையினால் நாம் இந்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னால் கழுகை போல நாம் இயேசுவோடு கூட அந்த உன்னதங்களில் நிலைத்திருக்க போகிறோம். ప్రభు దేవుని యొక్క కృప వలన ఈ ఉన్నతమైనటువంటి అనుభవాన్ని కూడా మనం కాపాడుకున్నట్లయితే పక్షు రాజుల వలె మన ఉన్నత స్థలంలో యేసుతో కూడా జీవించేదాము. We are going to rise higher and higher until one day when Jesus comes, he is going to take us to be with him in the highest place in Zion and New Jerusalem, shall we praise God. యేసు ஒரு நாள் வரும்போது மிக உன்னதமான இடமாகிய சியோனிலும் புதிய எருசலேமிலும் அவரோடு நாம் காணப்படும். அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிற அந்த நாள் வரும் வரையிலும் நாம் ஏறிக்கொண்டே இருக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்க போகிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரபுவாயினா இயேசு மகிமலோ கூட வச்சேட்டப்படு மிக்கிலி உன்னதமைனட்டுண்டி ஸ்தலமைனட்டுண்டி சியோனு எருசலேமலோ கூட மனம் எக்குச்சு உண்டமோ இங்கனோ மன அத்யதிகமாக எக்குச்சுனே உண்டமோ. Hallelujah, Lord, we praise, Lord, we thank you, we glorify your name, we praise you, praise you, praise you, Lord. Let us pray. பிதாவே பரிசுத்தம் அன்பு அரக்கும் நல்ல தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் சர்வல்லமுள்ள தேவனாய் எங்களை ஆளுகிறவராய் நீங்கள் மத்திய இருக்கிறதுனால எங்களை ஆண்டு நடத்தி கொண்டிருக்க மகாபெரிய தேவக்கா கிருபைக்கு அறக்கத்துக்காமே ஸ்துதிக்க ஸ்தோத்திக்கிறோம். இந்த வருடத்திலும் கர்த்தாவே ஒரு வாலிபர் முகாமை தந்து இந்த முதலாம் நாள் கூட்டங்கள்லாம் நீ ஆசிரித்து நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மகிமையை சமூகத்தை தந்து
உம்முடைய ஆளு மகிமின் ஆலோசனை தந்து நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் தேவைக்காய் மே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். இந்த உலகத்தில் கோடாக்கூடி ஜனங்களுக்கு விசேஷமாக கோடாக்கூடி வாலிபர்கள் கிடைக்க பெரிய பாக்கியத்தை இந்த வாலிபர்களுக்கு எங்களுக்கு தந்திரே அதுக்காக மே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஒரு உன்னதமான ஜீவமும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்ததான எல்லா கிருபைகளையும் குறித்தும் கர்த்தாவே தியானிக்கவும் அது குறித்து படிக்கவும் அறியவும் அனுபவிக்க முடியாத பாக்கியத்தங்களை தந்திரே அதுக்காக இமை ஸ்தோதிக்கிற ஸ்தோத்திரங்கிறதாக ஸ்தோத்திரம். இந்த அறிவு இல்லாதபடினால மனுஷர்கள் விசேஷ வாலிபர்கள் அழிந்து அழிந்து நாசத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பாக்கியம் தந்திர அதுக்காக இமை ஸ்தோதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேலையில் கூட பேசினான நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நம்முடைய ஆலோசனைக்காக இமை ஸ்தோதிக்கிற ஸ்தோத்திரங்கிறதாக ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்போல் உன்னதங்களை உன்னதங்களை உங்களை மேலே 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 போய் உன்னதமான ஜீவன் ஜீவிக்க முடியாதாவே நீ சகலத்தையும் விட்டு கர்த்தாவை எல்லாத்தையும் வெறுத்து மனுஷ சாயலானே அடிமை ரூபம் எடுத்து இந்த பூல பூமியில வந்தீரே பாதாள வரையும் தன்னை தாழ்த்தினரே ஷபாந்தூடா ரபிகடவலாயிரமானியா எல்லாவனையும் தாழ்த்தி கர்த்தா எல்லாரையும் செய்து முடித்து சாத்தான் தலைய அவனுக்கு இறையெல்லாம் நீ நசுக்கு போட்டு அழித்து மரத்தையும் ஜெயித்து கர்த்தாவே நீ பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தை விட்டிருக்கிறீரே அதே போல் அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாத இந்த பூமியில் இருக்கும்பொழுதே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானசார படிச்சு அபிஷேகத்தை பெற்று இந்த அப்போச உபதேசத்திலிருந்து அந்த உன்னதமான ஜீவத்தை போ நாங்கள் ஜீவித்து கர்த்தாவே உண்மை சந்திக்க அந்த சியோல் எலிசம் சேர தகுதி இடத்தை எங்களை உதவிச்சோம்னா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாத்தாண்டு எல்லா அதிகாரங்களையும் வல்லமிலும் கர்த்தா துறையத்திலும் அதிகாரங்கள் எல்லாம் நீ உறிந்து கொண்டு வெளியேறுங்க கோலமாக்கி சிலுவை மேலே வெற்றி சிறந்திரே ஸ்தோத்திரங்கத்தா அந்த வெற்றி எங்கே இருக்கிறனா ஸ்தோத்திரம். அது உணர்ந்து ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தா விசுவாசத்தோடு அதை அனுபவித்து அனுபவித்து கர்த்தா அந்த பொல்லாத உலகத்து உன்னதமான ஜீவன் ஜீவித்து அநேருக்கு ஆஸ்வாதமாக சாட்சியாக இருக்க உதவிச்சியும் இந்த யூத் கேம்ப் மூலமாக ஒவ்வொரு வாலிபர்கள் ஜீவித்தங்கத்தாவே ஒரு புதிய அனுபவத்தினை கொடுத்துருக்கப்படினாலும் மே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். இனியும் செய்ய போகிறப்படினாலும் மே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம். அதுபோல எங்களுக்கு வேண்டி கர்த்தாவே எல்லா ஆவிக்குரிய ஆசுவாங்க சரீரத்துக்குரிய ஆசுவாத்திய வேண்டி நீ பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிரு தழும்புள்ள நாங்கள் குணமாகிருக்கிறோம் எங்கள் துக்கங்கள் பாடுகள் வேதனை நீ சுமந்திரு ஆனவன் நாங்கள் யாரும் வியாதி சுமக்கல காணப்படக்கூடாது. எப்படிப்பட்ட வியாதி கஷ்டத்து வந்திருந்தாலும் என்ன குறைவு இருந்தாலும் இந்த உலகப்புறம் ஆசுவாத குறைவுகளையும் இந்த யூத் கேம்ப் மூலமாக நீ ஆஸ்வதிக்க போறப்பினாலும் ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆஸ்வதியும் இந்த இயற்கையினால் எந்த விதமாக கஷ்டம் உண்டாக வியாதி உண்டாக எல்லாரும் பாதுகாத்துக்கணும் ஆல் இண்டியா ஊழியக்காரையும் ஆசிரியம் தந்த நடத்தவுக்காரெல்லாம் சுகபலம் ஆருக்கும் நீ நடத்துங்க தாவே இனி தொடர்ந்து மீட்டிங்களா நீர் பொறுப்படும் ஆசிரியம் மகிமின் ஆளுநர்களை தகுதிப்படுத்தும் இயேசு நாமத்தை கேட்கிறோம் ஜீவன் லபிதாவே ஆமென். நவ் மே தி கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தி லவ் ஆஃப் காட் தி ஃபாதர் அண்ட் தி ஸ்வீட் கம்யூனியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் Rest and abide with each and every one of us until Jesus appears in all his glory. Amen. Hallelujah. God bless you all.